வணக்கம். இன்றைக்கி எங்களோட ட்ரை வந்து சைக்கிளிங் போஸு. நம்ம சின்ன வயசில் ஹைட் பற்றாமல் பெரிய சைக்கிள் எடுத்துகிட்டு குரங்கு பெடல் மங்கி பெடல்லாம் போட்டு பழகியிருப்போம். அப்புறம் அம்மா அப்பா கிட்ட பிடிவாதம் பிடிச்சி நம்ம சைக்கிளெல்லாம் வாங்கியிருப்போம். குழந்தை பருவம்னாலே நம்ம சைக்கிள் ஓட்டி பழகினது வந்து நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். இந்த போஸில் எப்படின்னா சைக்கிள் இருக்காது, ஆனால் நம்ம இருக்கதா இமேஜின் கற்பனை பண்ணிவிட்டு நம்ம சைக்கிள் ஓட்டணும். பாருங்கள் நான் எப்படி ஓட்டுறேன்ட்டு. இப்போ பாருங்கள், திடீர்னு சைக்கிள் வேகம் எடுக்குது. ஆஹா, என்ன வேகமாக சைக்கிள் ஓட்டுது பாருங்கள். என்ன, நமக்கு சைக்கிள் ஓட்டுறது எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கூட. நமக்கு வந்து காற்று வந்து தூய்மையாக இருக்கும் நம்ம சைக்கிள் ஓட்டுறதுனால. இதை வந்து சைக்கிளிங்னு தான் நம்ம நினச்சிக்கணுங்கிறது இல்லை, குழந்தைகள் வந்து கை குழந்தைகள் வந்து கை காலாட்டி விளையாடுற மாதிரியும் கூட நினச்சிக்கலாம். நம்ம என்ன சைக்கிள் திடீர்னு ஸ்லோவாகுது, ஆமாம் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுல, அதாங்க ஒரு நிமிஷம் ஆகப்போகுது, அதை தான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு நிமிஷம் ஆனால் நம்ம காம் டவுன் ஆகணும்ல, காம் டவுன் காம் டவுன். எப்படிரா இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டெலாம் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் எங்கள் பொண்ணுங்க வந்து வீட்டில் போட்டுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ எனக்கும் காதில் விழுந்து மனப்பாடமாயிருச்சுங்க இந்த பாட்டெல்லாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஸ்லோ சைக்கிளிங் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸ்லோ சைக்கிளிங்குன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் இருக்குது தெரியுங்களா? அதாவது காலையும் கீழே வைக்கக்கூடாது, ஆனால் மெதுவாக வந்து பெடல் பண்ணிவிட்டு ரொம்ப மெதுவாக, அதாவது எல்லா காம்படிஷன்லேயும் வந்து யார் ஃபஸ்ட்டாக வர்றாங்கங்கிறது தான் போட்டியாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்லோ சைக்கிளிங்கில் மட்டும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, யார் லாஸ்ட்டாக வர்றாங்கங்கிறது தான் வந்து போட்டியாக இருக்கும். ஸ்லோ சைக்கிளிங் தான் மிகப்பெரிய சவாலே. அதே மாதிரி தாங்க சும்மா இருக்கிறது தான் மிகப்பெரிய சவாலே. இப்போ வேலைக்கு நாய்க்கு வேலை இல்லை, ஆனால் நிற்க நேரம் இல்லைம்பாங்க. அப்படி தான் நம்ம மனுஷங்க எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். வேலை இல்லாமல் ரொம்ப பிஸி பிஸின்னு காமிச்சிக்கிறோம், ஆனால் அது என்ன எதுக்காக அந்த வேலையை செய்கிறோங்கிறதே இல்லாமல் நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்காக அந்த ஓட்டம் நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா இருக்கிறதாங்க மிகப்பெரிய சவால் ஸ்லோ சைக்கிளிங்கை விட. சும்மா சிவனேன்னு இருந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கணுங்க. நன்றி, வணக்கம், பேரின்பம், பரவசம்.